வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி அண்டர்ஸ்டாண்டிங் யூடியூப் சேனல். எங்கள் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மற்றும் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் அப்லோட் பண்ணுறோம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2018 அதாவது பிப்ரவரி 11 நடந்த குரூப் 4 எக்ஸாமோடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் குரூப் 4 எக்ஸாம் கஷ்டமா ஈஸியான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த வருஷம் குரூப் 4 எக்ஸாம் கஷ்டமும் இல்லை ஈஸியும் இல்லை, ஒரு மாட்ரேட்டான ஒரு குவஸ்டின் பேப்பர் தான். அதாவது குரூப் 2A தரத்தில் தான் கேட்டிருந்தாங்க. இருந்தாலுமே சிலபஸை விட்டு வெளியில் போகலை அப்படிங்கிறது உண்மை. ஸோ குரூப் 4 தரத்தில் நிறைய பேர் எழுதியிருந்ததுனால, காம்படிஷன் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் குவஸ்டின் மாட்ரேட்டாக கேட்டிருந்தாங்க. சரி வாங்க, என்னென்ன கட் ஆஃப் மார்க் வரலாம் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் சொல்கிறோம். அதாவது இதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 கூடலாம் அல்லது குறையலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 100 ஈஸி. ஸோ மினிமம் 92 கொஸ்டின்ஸ் போடலாம், மேக்ஸிமம் 100 கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருக்கலாம். கொஞ்சம் ஹெவியாக படிச்செஞ்சால் கண்டிப்பாக 100 out of 100 போட்டிருக்கலாம், அவ்வளோ ஈஸியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் வந்து ஃபுல் அனாலிசாக பார்க்கலாம். ஜென்ரல் நாலேஜில் டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அதில் நம்ம மினிமம் 75 எடுத்துருக்கலாம், மேக்ஸிமம் 90 கூட போடலாம், அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருந்தது. அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். ஜென்ரல் நாலேஜ் பொறுத்த மட்டும் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் கலந்த பகுதியாக தான் ஜென்ரல் நாலேஜ் இருக்குது. அதில் இந்த முறை சிசிஎஸ்சி 4th தேர்வில் சயின்ஸ் 15 கொஸ்டினும், சோஷியல் சயின்ஸ் 20 கொஸ்டினும், கரண்ட் அஃபேர்ஸ் 27 கொஸ்டினும், மேக்ஸ் 25 கொஸ்டினும், எக்கனாமிக்ஸ் 8, கான்ஸ்டியூஷன் 5 கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. மொத்தம் 100 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் நம்ம குறைந்தபட்சம் எவ்வளோ விடை அளிச்சிருக்கணும், அதிகபட்சம் எவ்வளோ விடை அளிச்சிருக்கணும் நம்ம போஸ்டிங் வகைக்குன்னு பார்க்கலாம். சயின்ஸில் அவுட் ஆஃப் 15 நம்ம 10 to 12 ஆன்சர் பண்ணியிருந்தாலே போதுமானது. சோஷியல் சயின்ஸில் அவுட் ஆஃப் 20 10 to 12 போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸ் 27 22 25 நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கணும், ஏன்னா ரொம்ப ஈஸி கரண்ட் அஃபேர்ஸ் சோஷியல் சயின்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. மேக்ஸில் 25 கேட்டிருந்தாங்க, அதில் நம்ம 20 அட்டன் பண்ணி கரெக்டாக இருந்தாலே போதும், ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தியரிக்கல் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து 20 மார்க்ஸ் நம்ம எடுத்திருந்தாலே போதுமானதாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் ரொம்ப பேசிக்ஸ் கேட்டிருந்தாங்க, ஸோ 8 out of 8 நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும். கான்ஸ்டியூஷனும் வாட் இஸ் வாட் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க, அண்ட் ரொம்ப அண்டர் கவராக போவோம், மேலோட்டமாக தான் எடுத்துருந்தாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் 5 out of 5 நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ இது எல்லாம் நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தோன்னா நம்ம மினிமம் 75 ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், மேக்ஸிமம் 81 ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு 92 இதில் 81 அப்படின்னு போட்டால் கூட நம்ம 175 நம்ம ஸ்கோர் பண்ணால் தான் நம்ம கன்ஃபார்ம் ஜாப் அப்படின்ற மாதிரி இந்த சிசிஎஸ்சி 4 நம்ம பார்க்க முடியும். கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் ரேஞ்ச் நம்ம இப்போ பார்க்கலாம். பிசி 170+ அண்ட் எம்பிசி 170+ கண்டிப்பாக எடுத்தால் தான் நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியும், ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும்ட்டு. பிசிஎம் 160+ எடுத்தால் போதுமானது, அண்ட் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் 145+ எடுத்தாலே நம்ம போதுமானதாக இருக்கும். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அனாலிசிஸும் இப்போ இருக்கிற கொஸ்டின் அனாலிசிஸும் சம்மந்தமாக நம்ம அனலிஸ் பண்ணது மட்டும்தான், நம்ம கழிச்சது மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். கிடையாது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்குங்க. அப்போ தான் எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும்.